Hi friends, individual 10th standard exercise 4.1 page number 166 4th sanda paakaporum. Ippo first nama diagram varinjitale inda question vandu paadi mudichadhu mari. So two triangles PQ, QPR and QSR, right angle at P and Q respectively are drawn on the same base QR. So ipo na eppadi varaya porena QR abingiradha enoda base. So on the base vandu na idva vechittu vera enna solranga na rendu triangles QPR QSR. So QR yerkinave irukku appa kandipa na QPR ngiradhiyum QSR ngiradhu ipdi dhaan varaiven. So QPR and QSR right angle at P and S. So இது ரெண்டுமே எந்த இடத்துல ரைட் ஆங்கிளா இருக்குன்னா P லயும் S லயும் வந்துட்டு ரைட் ஆங்கிளா இருக்கு. ஆர் தி சேம் பேஸ் QR அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆன் தி சேம் சைட் ஆஃப் QR. ஓகே, இஃப் PR அண்ட் QS இன்டர்செக்டட் T, அதாவது இஃப் PR அண்ட் QS இன்டர்செக்டட் T, Tங்கிற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா ப்ரூவ் தட், நான் என்ன ப்ரூவ் பண்ணுனா PT into TR equal to ST into TQ அப்படின்னு அப்ரூவ் பண்ணோம். லைக் PT into TR equal to ST into TQ அப்படிங்கறத நான் அப்ரூவ் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, கன்சிடர் த ரெண்டு டூ ட்ரையாங்கிள்ஸ். என்னென்ன ட்ரையாங்கிள்ஸ்னா PQT அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிளையும் SRT அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிளையும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். சோ இந்த இடத்துல எனக்கு என்ன தெரியுதுன்னா இது ரெண்டும் ரைட் ஆங்கிள் அப்படிங்கறது தெரியுது, 90 degree தெரியுது. அடுத்தது இது ரெண்டும் கரஸ்பாண்டிங், பிகாஸ் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், தட் இஸ் PTQ-உம் STR-உம் வந்துட்டு கரஸ்பாண்ட் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸா வரும். சோ அப்ப எனக்கு வந்து ரெண்டு ஆங்கிள்ஸ் இருக்கனால பை ஏ சிமிலாரிட்டி படி எனக்கு என்ன தெரியும்னா PQT அப்படிங்கிற இதுவும் SRT அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் எனக்கு வந்து சிமிலர் அப்படின்னு தெரிஞ்சிடும். சோ அப்ப சிமிலர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன போடலாம் அப்படின்னா QT/TR ஈக்குவல் டு PT/ST. பிகாஸ் எனக்கு க்வெஸ்சன்ல என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிறேன். சோ க்வெஸ்சன்ல வந்து எனக்கு PT, TR, ST, TQ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு பேஸ் பண்ண மாதிரி எடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா QT/TR இஸ் ஈக்குவல் டு PT/ST. அல்லது இப்படி எடுக்காம நம்ம QT/PT ஈக்குவல் டு TR/ST. சோ இப்படி பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சோ எடுக்கும் போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து ப்ரூவ் ஆயிடும். சோ ரொம்பவே சிம்பிளான சம் தான். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆங்கிள்ஸ் சேம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏ சிமிலாரிட்டி படி நம்ம எழுதுறோம். தட்ஸ் இட். சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.